வான்மேகம் கருணையோடு பொழியும் மழை நீரை சேமிப்பதும் சேமித்த நீரை திறம்பட பயன்படுத்துவதுமே வேளாண்மையின் அடிப்படையாக அமைகிறது. இதற்கு சான்றாகவே ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், அணைக்கட்டுகள், வாய்க்கால்கள், அவற்றோடு இணைந்த பிற கட்டுமானங்களை நமக்கு மூத்த தமிழ்குடி உருவாக்கி வைத்தது. தமிழ் இலக்கியத்தின் தொன்மையான 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான சிறுபஞ்சமூலம் நூலில் காரியாசன் என்னும் தமிழ் புலவன் பாடுகிறான். குளந்தொட்டு கோடு பதித்து வழிசித்து உளந்தொட்டு உழவலாக்கி வளந்தொட்டு பாடுபடுகின்றென்று வையம் பார்க்கெடுத்தான் ஏகு சுவர் கிணிது என்று. குளங்கள், வாய்க்கால்கள், பொது கிணறுகள், ஏரிகள் ஆகியவற்றை அமைப்பவன் சொர்க்கத்திற்கு போவான் என்று கூறுகிறது இந்த பழம்பாடல். நாம் செய்யும் செயலிலும் வாழும் வாழ்க்கையிலும் தான் சொர்க்கமும் நரகமும் உள்ளது. அப்படியென்றால் இப்போது நாம் இந்த நீர்நிலைகளை காக்க தவறினால் நமக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டினால் நரகம் வந்து சேரும் என்பதை மறுப்பதற்கில்லை. இன்று நம் தாய் மண்ணின் பல பகுதிகளில் குளங்களும் ஏரிகளும் பராமரிக்கப்படாமல் தூர்ந்து போகும் நிலை உள்ளது. குறிப்பாக குளங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. ஏன் தூர்வார வேண்டும்? மழைக்காலத்தில் பெய்யும் மழைகள் முதலில் ஓடைகள் வழியாக குளங்களை அடைந்து, குளங்கள் நிரம்பிய பின் கண்மாய்கள் ஏரிகளை கடந்து பின் ஆறுகளில் பெருக்கெடுக்கிறது. இப்படி வெள்ளத்தால் கொண்டு வரப்படும் நீரிலுள்ள தாதுக்களும் மணல்களும் குப்பைகளும் மேற்புறத்தில் தேங்குவதால் குளங்கள் நிலத்தடிக்கு நீரினை செலுத்த முடியாமல் மேலோட்டமாகவே நீரினை பிடித்து வைக்கிறது. இதனால் கோடைக்கால வெயிலில் சீக்கிரமாக நீர் ஆவியாகி குளங்கள் விரைவில் வறண்டு விடுகின்றன. நிலத்தடியில் நீர் சேகாரமாகாததால் கிணறுகளுக்கும் நீர்வரத்து இல்லாமல் போகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குளங்கள் தூர்வாரப்படுமானால் குளங்கள் மழைக்காலத்தில் நிலத்தடிக்கு நீரை கொடுத்து தானும் நன்கு தேக்கி வைத்துக் கொள்ளும். இல்லையென்றால் குளங்கள் இருந்தும் பயனற்றதாகவே இருக்கும். இவ்வாறு பல்வேறு காரணங்களால் ஆயிரக்கணக்கான குளங்கள் தூர்வாரப்படாமல் பயனற்றதாய் இருக்கின்றன. மக்கள் ஒன்றிணைந்து தூர்வார முன்வருதலே இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்கள் பொறுப்பேற்று செயல்களில் ஈடுபடுதல் தற்போது அவசியமானது. தன் குடும்பம், தன் வீடு, தன் பிள்ளைகள் என குறுகிய வட்டத்திற்குள் இல்லாமல் விசாலமான பார்வையுடன் பார்த்தால் நமக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்காக குளங்களையும் ஏரிகளையும் ஆறுகளையும் காப்பாற்றி வைத்து அவர்களுக்கு நாம் பரிசளித்து செல்லலாம். இல்லையென்றால் அடுத்த தலைமுறையினர் தண்ணீருக்காக கஷ்டப்படுவதையும் நாம் காண நேரிடும். நீர்நிலைகள் சரியாக பராமரிக்கப்பட்டால் நீர்வளம் பாதுகாக்கப்படும். தண்ணீர் பஞ்சம் நம்மை நெருங்காது. அது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையின் அடிப்படை தேவையான உணவு வழங்கும் விவசாயமும் இந்த நீர்நிலைகளை நம்பித்தான் இருக்கின்றது. இதனை நாம் இப்போது செய்யாமல் விட்டுவிட்டால் மழைக்காலத்தில் பெய்யும் மழைநீர் நிலத்தடியில் போய் சேராமல் வீணாக போவது மட்டுமல்லாமல் பெருவெள்ளம் ஊருக்குள் புகுந்து நாசம் செய்யும் அபாயமும் உள்ளது. நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். குளங்கள் இன்றியும் இந்த உலகம் அமைவதற்கு வாய்ப்பில்லை. அழிந்து வரும் குளங்கள் பற்றியும் அவற்றை காக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் குறித்தும் தொடர் சிந்தனைகளும் செயல்பாடுகளுமே இப்போதைய அவசிய தேவை. இலங்கையின் மல்லாவி நகரை சுற்றி வளம் குன்றி வரும் குளங்களால் நம் தாய் தமிழ் உறவுகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உழவாண்மை தமிழ் மக்களின் உழவு தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கிய மல்லாவி குளம், பட்டங்கட்டி குளம், ஆலங்குளம், தணுக்காய் குளம், வேட்டையடைப்பு குளம் ஆகிய குளங்களின் ஆழமும் அதன் காரணமாக நீர்வளமும் குறைந்து அப்பகுதி விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள். மல்லாவி குளத்து நீர் ஆதாரத்தை நம்பி மட்டும் 64 விவசாய குடும்பங்கள் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து வருகிறார்கள். இந்த குளத்தின் தற்போதைய ஆழம் 24 அடியில் 4 அடி அளவு மட்டுமே தண்ணீர் உள்ளது. மழையில்லாத காரணத்தாலும் குளத்தின் பராமரிப்பு மற்றும் தூர்வாரும் பணிகள் சரிவர செயல்படாததாலும் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது.
10 அடி ஆழமுள்ள சிறிய குளமான பட்டங்கட்டி குளத்தில் இப்போது தண்ணீர் இல்லாத நிலை. இதனால் இந்த குளத்தை நம்பியிருக்கும் 10 பங்காளிகளின் நெல் வயல்கள் வறண்டுவிட்டன. இந்த குளத்தை போலவே ஆலங்குளம், துணுக்காய் குளம், வேட்டையடைப்பு குளம் ஆகிய குளங்களும் வறண்டு கிடப்பதால் அந்த குளங்களை நம்பியுள்ள குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகெங்கும் பரவி வாழும் இனிய தமிழ் உறவுகளே, நம் தாய் தமிழ் மண்ணில் உழவு தொழில் செய்து உயிர்களை வாழ வைத்த பாரம்பரியமான வேளாண் குடும்பங்களை காப்பதற்காக மல்லாவிக்குளம் பகுதியிலுள்ள நீர்நிலைகளை தூர்வாரி புரணமைக்கும் பணியை நாம் உடனடியாக செய்தாக வேண்டிய கட்டாயம் நமக்குள்ளது. மல்லாவிக்குளம் பகுதியில் உள்ள குளங்களின் வளங்களை மீட்டெடுக்கும் உன்னத பணிக்கு உங்கள் உதவி தேவை. தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்பது நம் தமிழ் மறை. மல்லாவிக்குளம் பகுதியில் வேளாண்மை செய்யும் நம் தமிழ் மக்களின் உழவு பணிகள் தொடர நீராதாரங்களை செம்மைப்படுத்தும் வாழ்வாதார பணிகளுக்கு ஆதரவு தாருங்கள். தமிழ்ச்சி முன்னெடுக்கும் பணிகளில் இணைந்திடுங்கள்.